గజాననంబూదగణాదిశేవితం కపిత్తజంబూదపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామజం దివ్యమయూరవాహనం రుద్రసూర్ణం సురజన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపద్యే వేల్ వేల్ మురుగా வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. நிறைய பேருக்கு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் ரொம்பவுமே பிரயோஜனமாக இருந்துருக்கு. நான் பெங்களூருக்கு போகும்போது அவள் சொன்ன விஷயம், சார் என் குழந்தை இன்றைக்கி நன்னா படிக்கிறான், இங்கே சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஓ மாத்த வித்யா பிரம்ம சரஸ்வதிங்கிற மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு இன்றைக்கி நல்ல ஞாபக சக்தி அவனுக்கு கூடியிருக்கு, அதுவும் இல்லாமல் அவனுடைய திறமையும் கூட சேர்ந்து இதில் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தையுடைய மார்க்கை பற்றி பேசும்போது அதில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துருக்கு. அவளும் சந்தோஷப்படுறான், அந்த குழந்தைக்கும் நல்ல பேர் உண்டு. குழந்தைகளால் பெரியவங்களுக்கும் பெரியவங்களால் குழந்தைகளுக்கும் நிறையா பேர் புகழ்கள் கிடைக்கிறது. நிறையா மனுஷாவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வாழ்க்கையில் நிறையா விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். நீ வேதிக் லைஃப் கிளாஸில் கூட நிறைய பேர் கேட்குறது, சார் நிறையா கற்றுக்கணும் சார், அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கடலுக்கும் மேலானது, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பானா? ஒரு முறை நாரதர் என்ன பண்ணுறார், தனக்கு வீணை வாசிக்கிறது தான் வல்லமையானவர். உலக மக்கள் பூரா பார்த்துட்டேன்னா நாரதர் ரொம்ப அழகாக வீணை வாசிக்கிறார், ரொம்ப அழகாக வீணை வாசிக்கிறார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பிரபல்யமாக பேசப்படுறது. உடனே நாரதருக்கு ஒரு கர்வம் வந்துடுது. கிருஷ்ணர் வந்து, கிருஷ்ணா இந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் என்னமே பேசின்னு இருக்கா, நான் நல்லா வீணை வாசிக்கிறேன். ஆமாப்பா, உன்னை தான் நிறையா பேர் பேசின்னு இருக்கா, அப்புறம் பேச மாட்டாளா என்ன, எவ்வளோ அழகாக வீணை வாசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ணர் பார்த்தார், ஆஹா இவருக்கு கர்வம் தலைக்கேறிடுது, இது எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாரதர் முனியை கிருஷ்ண பரமாத்மா அப்படி பார்த்து புன்மருவளோடு சிரிக்கிறார். சரி, உன் வாசிப்பை கேட்கறதுக்காக பார்வதி பரமேஸ்வரர் உன் கைலாயத்துக்கு வர சொல்லியிருக்கா, உன் வாசிப்பு அவ்வளோ விசேஷமாக பிடிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே நாரதர் சொல்லியிருக்கா, கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ அழகாக வாசிக்கிறேன்ல, பூலோகத்திலிருந்து எல்லா லோகமும் என்னுடைய வாசிப்பினால் மயங்கிறது, இப்போ பார்வதி பரமேஸ்வரர் மயங்க மாட்டாளா, நிச்சயம் போவோமே வாங்கோன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கான். போகிற வழியில் ஒரு மண்டபத்தில் அசரதுக்காக அந்த இடத்துல நிற்கிறா. அந்த இடத்துல பார்த்தா நிறையா தேவதைகள் இருக்கிறத பார்க்க முடியறது. உடம்பு பூரா ஹீனம், ஹீனம்னா ஒருத்தருக்கு ஒரு கை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கால் இல்லை, ஒருத்தருக்கு தலை இல்லை, இப்படி இருந்துன்னு இருக்கக்கூடிய தேவதைகளை பார்க்குறார். அப்போ நாரதர் என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணர் இது நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அந்த தேவதைகளை பக்கத்தில் நாரதர் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன எதனால் இப்படி உங்களுக்கெல்லாம் கை கால் கிடையாது, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அந்த தேவதைகள்லாம் சொல்லியிருக்கு, நாங்கள்லாம் இந்த நீதி தேவதைகள், அதாவது இசைக்கு, அதாவது பாடலுக்கு இசைக்கு, இதெல்லாம் நீதி தேவதைகள். இங்கே யாரோ நாரதர்னு சொல்லிட்டு இருக்காராம், அவர் வாசிக்கும்போது குறைகள் ஏற்படுறது, அந்த குறைகள் ஏற்பட எனக்கு ஒரு கை போயெடுத்து, எனக்கு ஒரு கால் போயெடுத்து, இப்படி அந்த தேவதைகள் சொன்ன வழக்கறக்கா நாரதருக்கு சட்டுன்னு மனசில் பட்டுதான், ஆஹா நம்ம வாசிக்கிறதுலேயும் குறைகள் இருக்குது, பெரிய தப்பு இருக்குது, இனிமேல் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்லினாரா. கிருஷ்ணன் சொன்னாரா, வா கைலாயத்துக்கு போவோம், இல்லை இல்லை நான் நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் வரேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வத்தில் இருந்த ஒரு சனத்தில் நீ வந்து அதை எடுத்து விட்ட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து நாரத பகவான் கேட்டுட்டார். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சாலும் கற்றுக்கொள்றதுக்கு நிறையா இருக்குது, இன்னும் மேலும் மேலும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 19/11/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 8:26 வரை, பின்பு மகம். இன்றைய திதி சப்தமி, மதியம் 2:03 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சப்தமி இருக்குது, மத்தியானத்துக்கு மேலே அஷ்டமி வர்றது. அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷமானது, ஆக பைரவர் ஆலயத்துக்கு போய் சாயந்தர நேரத்தில் பைரவரை வேண்டிக்கிறது, அர்ச்சனை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரியது. முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா பாபங்களும் போகும்னு சொல்லுவான். கேட்ட உடனே வரத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமான் சொல்லுவான். அவ்வளோ சிறப்பானது முருகப்பெருமான் வழிபாடு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பார்த்தோம். நிறையா பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு காலையிலும் மாலையிலும் விரதம் இருந்து சுவாமியே சரணமையப்பாங்கிற அந்த நாமத்தை சொல்லி வழிபடுறவா நிறையா பேர் இருந்துன்னு இருப்பாள். கட்டு நிறைச்சிட்டு போகிறவா நிறையா பேர் இருப்பாள். சபரிமலைக்கு போக முடியாதவா கூட கட்டு நிறைக்கிறவா கிட்ட நெய் கொடுத்து விட்டாலே அது பெரிய புண்ணியம்னு சொல்கிறதுண்டு. ஆக இன்றைய தினத்தில் அவ்வளோ விசேஷங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லி இறைவனுடைய அனுக்கிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு உற்சாகமான நாள். பல்வேறு காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் போய் நிம்மதியான சுரூபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏதேனும் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மேல் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றியும் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, லாபங்கள் உண்டு. வியாபாரத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய நல்லன சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொண்டு நம்ம வியாபாரம் பண்ணும்போது அதில் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, வீணை சம்மந்தமாக, வயலின் சம்மந்தமாக, இந்த இசைத்துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். குருவுடைய வார்த்தையை கேட்டு அதை மீறாத செயல்படுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல நட்புகள், நண்பர்கள் மூலமான பல காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேருக்கு பிரித்து கொடுத்து நீங்கள் அழகாக செய்வீர்கள். சில நேரங்கள் காலை வேளைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள், சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வாக்குவாதமாக மாறலாம். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இம்மாலை நேரங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பலன்கள் வெற்றி அடையும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி கொள்வே இறைவன் நாம உங்களுக்கு கூடவே இருந்து பல காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் வாங்கிய பொருட்களை திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். வேறு தினம் பொருட்களை வாங்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். இந்த தினத்தில் ஆலயத்துக்கு செல்வது, நண்பர்களை சந்தித்து வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் வெற்றியை தரும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களை, உயர்வான சிந்தனை, பல்வேறு காரியங்களில் ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிடுவோங்கிற ஒரு மனநிலை மனசில் தோணிகிட்டே இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள், இன்றைக்கி ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களையும் ரொம்ப நாள் பார்க்காத செலிபிரிட்டிஸ்களையும் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பெற முடியும். திடீர்னு யதார்த்தமாக போவேல் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். திருஷ்டி மாதிரி சில நேரங்களில் சில தடங்கல்கள் வரலாம். கொஞ்சம் நேரத்தில் அது நீங்களே அதை அழகாக பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சாதுரியத்தனமான பேச்சும் வரவுகளுக்குண்டான முயற்சிகளும் ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும். அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்களுக்கு போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். யதார்த்தமாக சில விஷயத்தை பேசுவேன், அது அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். உங்களுடைய வாக்சாதுரியத்தில் பல பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பொருளாதாரம் வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான அற்புதமான நாள் சிம்மராசி என்பர்களுக்கு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும்.
சில நேரங்கள் வேலையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும், அப்பப்போ வருத்தப்படுவேன், கொஞ்ச நேரத்தில் யதார்த்தமாக விட்டுடுவேன். பணவரவுக்குண்டான முயற்சிகள் இன்றைக்கி அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும், புதிய தொழில் வெற்றியை தரும். கூட்டு தொழில் பண்ணும்போது அவளுக்கு ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். பேக்கரி வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவளுக்கு சிம்மராசி என்பர்கள் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைக்கி எங்கேயும் வெளியில் கிளம்பும்போது ஏதேனும் பொருட்களை மறந்துட்டோமான ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு செல்வது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிம்மராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எப்பேற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் சந்தித்து ரொம்ப அழகாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக சில பேசுவா, சில நேரங்கள் உங்கள் முன்னாடி பேசிட்டு பின்னாடியும் பேசுவா. பின்னாடி பேசும்போது என்னை பற்றி பேசுகிறாளேன்னு நம்ம காதில் கட்டெடுத்துனா கொஞ்சம் வருத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட சீண்டவே மாட்டேன். கேட்ரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, ப்ளம்பிங் சம்மந்தமான தொழில், கார்பெண்டிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான லாண்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவர்கள்லாம் அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் யாரையும் நம்பி ஏமாறுறது, பணம் கொடுக்குற விஷயத்தில் சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் எல்லாரும் உண்மை மாதிரியே பொய்ய சொல்லுவோம், அதையும் நம்பிடுவோம். அதனால் நிறையா பொருள் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும், வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மன சங்கடங்களை போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பொறுமையோடு இருந்து பல காரியத்தை சாதிச்சிடுவேன். ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நகழ்த்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். புதிய தொழிலுக்குண்டான வெற்றிகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான தொழில் வேலை இது ரெண்டுக்குமே நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான தினம். பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவா, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றிகள் உண்டு. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லா விஷயங்களும் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்பில் நிச்சயம் அனுகூல்யமாகும். வீடு கட்டின்றிருந்து அது பாதியில் நிற்கிறவா திருப்பி தொடர்ந்து கட்டுவேல் பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு தலைமை பொறுப்பில் வகிக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் கொஞ்சம் யதார்த்தமாக சோதனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி பல பேர் பேசுவா, அதை காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. திருச்சிராசி நேயர்களே, சில நேரங்கள் எது சரி எது தவறுன்னு தெரியாமல் சில காரியத்தை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ தப்பு பண்ணிவிட்டோமே. அதே மாதிரி யாருக்காலும் பணம் கொடுத்துட்டோ ஏமாற்றிட்டு போயிட்டா அது ஒரு பெரிய அனுபவமாக எடுத்துக்காமல் வருத்தமாக எடுத்துப்பேன். அது அப்போதைக்கு வருத்தம் இருக்கும், பின்னாட்களில் பெரிய அனுபவமாக இருக்கும். திருப்பி அவள் கேட்கும் போது திருப்பி கொடுத்துடுவேன். சில மனசில் சந்தேகம் எழுந்திருத்துனா அந்த சந்தேகத்தை தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சி எழுப்பேன். நிச்சயம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தரும். இந்த தினத்தில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கிரிக்கெட் விளையாடுன்னு, டென்னிஸ் சம்மந்தமாக ப்ராக்டிஸ், கேரம் சம்மந்தமாக, செஸ் சம்மந்தமான ரொம்ப அழகாக விளையாடுறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பின்னாட்களில் படிப்புக்கு இந்த விளையாட்டுத்தனம் உதவக்கூடியதாக இருந்துருக்கும். இதன் மூலமாக நிறையா மார்க் வரும், நிறையா வேலை வாய்ப்புக்கு உண்டான தேடி ஒரு பிடி மாஸ்டராக இருந்துருக்கோம், ஸ்கூலில் ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களும் அனுகூல்யம் ஜாஸ்தி. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெக்காளியம்மன் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுர்ராசி நேயர்களுக்கு வரவுகள் உண்டு. யதார்த்தமான சில விஷயங்களை நினச்சி சில நேரங்கள் பா எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் ஆறுதேன்னு நினச்சி கூட பார்த்துருக்குமே, டக்குன்னு இன்னொரு வரவு. ஆக இன்றைய தினத்தில் பொருளாதாரம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் தடங்களானதெல்லாம் தீர்ந்துடும், மனசில் ஒரு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் கோபித்து கொண்டு சில நபர்கிட்ட பேச மாட்டேன், குடும்பத்தாரை கூட இன்றைய தினத்தில் அப்படி பண்ண வேண்டாம். நீங்களாக போய் சமாதானத்துக்கு போகிறது நல்லதாக இருந்துருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இடம் விற்கணும்னு நினச்சிருக்கவளுக்கு விற்று வேறு வீடு வாங்குறதுக்கு நல்ல யோகங்கள் பெறுவீங்க. கஷ்டம் கஷ்டம்னு வருத்தப்பட்டவாளுக்கு கஷ்டங்கள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே. மகரராசி நேயர்களுக்கு ஜெயம் உண்டு. மேலும் திருவோணம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும், ஒரு நாள் கழித்து அதை எடுத்துக்கலாம். அதேமாதிரி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, வீட்டில் நகை பொருட்கள் பணம் செல்ஃபோன் இந்த மாதிரி பொருட்கள்லாம்
யதார்த்தமா பல இடங்கள்ல போட்டு வச்சும்போது அது மறதும் இல்லைன்னா யாராவது எடுத்துட்டு போனா அவ மேல சந்தேகமும் பண்ண முடியாது. போயிடுத்தே போயிடுத்தேன்னு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுதும் இன்னொரு விஷயத்துல கவனத்தை செலுத்தி கொண்டு இந்த வேலையை செய்யறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெரும் வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஜெயிக்காமட்டோம்னா அது நம்ம தப்பு தான், ஜாதக தப்பு கிடையாது. மாரராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துல முயற்சிகள் பல விஷயங்கள்ல வெற்றி அடையும். அதுக்கு விடாமுயற்சி இருந்தா இன்னும் ஜெயிக்க முடியும். உத்திராடம் திருவோண நட்சத்திரத்திற்கு புதிய காரியங்கள் எடுத்து பண்ணாதீங்க, ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மாரராசி என்பவர்களுக்கு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியங்கள் உண்டு, பலன்கள் ரொம்ப அருமையா இருந்துருக்கும். யாரேனும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க வம்பி ஒப்படைப்பில் அவ போகலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேர் கட்டும். சில நேரங்கள் ஒவ்வொரு வேலைகள் செல்லும் போது இல்லை செய்யும் பொழுது மனப்பதட்டங்கள் இருக்கும். கெட்ட பேர் வந்துருமோ. தேவையில்லாத ஒரு சில விஷயத்துக்காக மனசை வருத்தப்பட வைப்பேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்தில் முழு மூச்சாக இறங்கி பல காரியத்தை எடுத்து செய்யலாம், அது உங்களுக்கு மன திருப்தியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பவர்கள் விவேகமான சிந்தனைகளில் பல காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி உங்களுக்கு மன வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணுங்க, இது ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிறது. அந்த கோபித்து கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்துடும். ரொம்ப அழகாக பேச்சு சாதுரியத்தில் பல விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சில முடிவுகள் எடுப்பில் அந்த முடிவுகளை ரொம்ப நிதானமாக செயல்படுறது, இதெல்லாம் தாண்டி போகுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல வெற்றி உண்டு. கருத்து வேறுபாடுகள் இருந்தவா திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான நல்ல நாள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 இனம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது என்னோட அம்மா அப்பா நிறைய வருஷத்துக்கு வாழணும், அதே சமயத்தில் என்னுடைய குழந்தைகள் நன்னா வாழணும், என்னுடைய சகோதர சகோதரிகள் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நிறைய பேர் வேண்டுவா இல்லையா. ஆயுள் ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, யதார்த்தமாக ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் சொன்னார், சார் என் கண்ணுக்கு முன்னாடியே என்னுடைய பெற்றவங்க போனதை நான் பார்த்தேன், எவ்வளோ வருத்தம் தெரியுமா, இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது உலகத்தில்ன்னு நிறையா பேர் சொல்கிறதுண்டு. அதெல்லாம் பெரிய கொடுமை தான். இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து கண்டம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அவள் சொல்லியிருக்க மாட்டாள் அஸ்ட்ரோலஜி. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம அதுக்குண்டான பிராயஸ்தங்களும் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ உடல் உபாதைகள் தீர்றதுக்கும் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இப்போ நான் சொல்லக்கூடியது. நீங்கள் யாரை ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவளை மனசில் நினச்சிண்டு ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமகன்னு ஆஞ்சநேயரை நினச்சிட்டு சொன்னாப்போ. ஆஞ்சநேயரையும் நினச்சிக்கோங்க. அதே சமயத்தில் யாரை அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டவோ ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி அவளை மனசார அவளுக்கு நன்னா வரணும்னு வேண்டின்றாலே போதும், நிச்சயமாக அவள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு பல காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவான். ஆக நிச்சயமாக நிறையா பெற்றோர்கள் அடுத்த க்ஷணம் தன் குழந்தைகளுக்காக வேண்டுவேன்னு நினைக்கிறேன். மனசார பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும். காலையில் ஒரு 14 தடவை, சாயந்தரம் ஒரு 14 தடவை. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உடனே இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக அவளுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் போகும், தடங்கல்கள் போகும், மன திருப்திகள் வரும், நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆயுள் ஆரோக்கியத்துடன் குழந்தைகள் இருப்பதற்கு இந்த அற்புத மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருந்துருக்கும். அதனால் குழந்தைகளை நினச்சிண்டு ஆஞ்சநேயரையும் நினச்சிண்டு ஓம் சிரஞ்சீவினே நமகன்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ ஐயர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.